வெல்கம் டு பாப்புக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் டம்ளரில் 1.5 டம்ளர் போல் பச்சரிசி மாவு, வேறு எந்த அரிசியும் இல்லைங்க, ரேஷன் அரிசி தான். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அரைச்ச மாவுங்க. அதே அளவு டம்ளர், 1 டம்ளர் போல் உளுத்தம் பருப்பு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் கழித்து நம்ம அந்த உளுத்தம் பருப்பை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் இதில் நம்ம உளுத்தம் பருப்பு போட போகிறோம். பாருங்கள், எல்லா உளுத்தம் பருப்பும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம சூடு ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம், இல்லைன்னா திரிச்சிரும். நம்ம வேக வச்ச தண்ணியே இதுக்கு சேர்த்துக்கலாங்க, நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த முறுக்கு செய்ய நான் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துருக்கேங்க, கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. நான் அரைச்சி வச்ச உளுத்தம் பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. இதில் நான் 1.5 டம்ளர் போல் அரிசி மாவு சொன்னேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எள், சீரகம், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்துப்போம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு குழாயில் போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம புரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த முறுக்கு செய்ய 3 ஓட்டை இருக்கிற முறுக்கு குழாய் எடுத்திருக்கேன். இந்த முறுக்கு அச்சில் நம்ம மாவை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணியாச்சு. ஒரு கரண்டி பேக் சைடில் ஒன்றா பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், பாருங்க நம்ம போட்ட முறுக்கெல்லாம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. முறுக்கு பொரிஞ்சதும் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கிச்சுனாலே முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ முறுக்கு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு உள்ளவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.